மனித இனம் சிந்திக்க தொடர்ந்த காலம் முதற்கொண்டு ஒரு வினா சிந்தனையில உயர்ந்த பிறகு அந்த வினா நான் யார் என்பதாகும். எப்பொழுதுமே மனித அறிவு உயர்ந்து கொண்டேதான் வருகிறது. அத வேலிக்கு வைத்த செடி பயிரையே அடக்கி விடுவது போல அந்த மனிதனுடைய அறிவுக்கு அவன் வாழ்க்கைக்காக ஏற்படுத்தி கொண்ட பொருள் அல்லது மற்றவர்களுடைய போராட்டம் இதுல அப்படி உயர்ந்து கொண்டே வரக்கூடிய அறிவு வெளிச்சம் மங்கி போகும், வேறொன்னும் இல்லை. ஆனாலும் அது உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் சொல்லுவாங்க, வேலிக்கு வைத்த பயிர் பயிரை தீக்கும் விதம் அது போல. நாம் வளர்ச்சிக்காகவே எடுக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் அது வளர்ந்து உண்மையாக வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அறிவை அப்படியே கவிழ்ந்து இருட்டடித்து விடுகிறது. ஆனாலும் நாலு வகையில நாலு நிலைகளாக அறிவு உயர்றத பாருங்க. முதல்ல மனிதனுடைய அறிவு தேவைக்குரிய பொருளை உணர்வது, தேவைகளை உணர்வது, அது பொருட்களை கொண்டு அந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வது. அப்படி நிறைவு செய்து கொள்வதில் தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள ஒரு உறவை ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்ற வரையில முதல் கட்ட அறிவு மனிதனுடைய உயர்வு. இந்த நிலையில இதுவரையில வளர்ந்ததுதான் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், பொருளாதாரமும் அரசியலும். இந்த அடிப்படையிலே வந்த விஞ்ஞானம், அதன் பிறகு போதிய உணவு முடிந்துவிட்டது, தேவை முடிந்துவிட்டது, அதற்கு மேலும் அறிவு நிற்பதில்லை, இன்னும் உயர்கிறது. இயற்கையின் அழகை கண்டு ரசிக்கிறது, தான் ரசித்தவற்றை மற்றவர்களுக்கு எடுத்து கூறி ரசிக்க வைக்கிறது. இந்த முயற்சியில இதுவரையில மனிதன் கண்டவையெல்லாம் ஃபைன் ஆர்ட்ஸ், எல்லா வகையான கலைகள் எல்லாம் இந்த இரண்டாவது இடத்துல தான் உற்பத்தி ஆச்சு. உதாரணமாக ஒரு மனிதன் போனா மயிலை பார்த்தான், காட்டில் அழகாக ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்தான், அவனுக்கு உணர்ச்சியும் மகிழ்ச்சியும் தாங்க முடியவில்லை. இது எல்லாருக்கும் காட்டணும்னு நினைக்கிறான், இவன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அது ஓடிடுமே. வந்தான், ஒரு கறித்துண்டை எடுத்துக்கிட்டான், அதே போல இவன் கண்டது போல ஒரு பறவை எழுதுறான், மயில் ஆடுறது போல எழுதுறான். இந்த மாதிரி ஒரு பறவையை பார்த்து அது இப்படி ஆடிக்கொண்டிருந்ததுன்னு சொல்றான். அதையே நீ பல பறவைகள் பல காட்சிகளை காணும் போதெல்லாம் அப்படி எழுதி 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 அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட போது பெயிண்டிங், இன்னைக்கு ஓவியம் என்ற கலை இன்னைக்கு சிறந்து விளங்குகிறது. அதே போல மயிலோ குயிலோ பாடக்கூடியதை கேட்டான், அது அழகா ஓசை அழகா இருந்தது, ரசித்தான். அதை வந்து இவ்வாறு இந்த குயில் கூவியது என்று கூவி காட்டுறான். அது நேச்சுரல் விதமாக ஒரே ஒழுங்காக கூவி 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 அதுல இருந்து வந்ததுதான் மியூசிக். எல்லா வகையான இந்த மியூசிக் என்ற சாத்திரம். அதுபோல பறவைகள் நடக்குது, யானை ஒட்டை மிருகங்கள் ஒவ்வொன்றும் நடக்கிறதெல்லாம் பாவனை காட்டி நடந்தான் பாருங்க. இங்க இருந்து நடனம் வந்துடுச்சு. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வரையில வளர்ந்திருக்கக்கூடிய எல்லா ஃபைன் ஆர்ட்ஸும் இயற்கையில மனிதன் கண்ட காட்சி, அதில் பெற்ற மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு பங்கிட வேணும் என்ற முயற்சி இங்கதான் வந்தது ஃபைன் ஆர்ட்ஸ். இரண்டாவது தல அறிவு. அதற்கு மேல அறிவு உயர்ந்து வரும்போது இந்த இயற்கை ரகசியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேகமாக வளரும். இது எப்படி இயங்குகிறது, இதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு,
அதை இன்னும் ஊக்குவிக்கிறது எப்படி என்றெல்லாம் சிந்தனை செய்யும் போது, அங்க பிறந்தவைதான் இதுவரையில் வளர்ந்த விஞ்ஞானங்கள். எல்லா ரகசியம் இயற்கை ரகசியமும் உணர்வது இன்னும் உடல் கருவிகளுக்கு உபகருவிகளாக ஏற்றவாறு செய்து கொண்டு தன்னுடைய ஆற்றலை வளர்த்துக் கொள்வது என்ற விஞ்ஞானம் இந்த மூன்றாவது கட்டத்தில் தான் உணர்ந்தது, பயம் உயர்ந்தது. அதற்கு மேலாக அறிவு இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், அணு முதல் கொண்டு அண்டங்கள் ஈராக கோடிக்கணக்கான பொருட்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவ்வளவு நேதியோட ஒழுங்கு தவறாமல், இத்தகைய ஒழுங்கு தவறாமல் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொது சக்தி அது. இவ்வளவையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள அறிவு என்னிடம் இருக்கிறது, இது எது என்ற கேள்வி எழுந்தபோதுதான் தத்துவ ஞானம் உண்டாயிற்று. அறிவை பற்றியும் இறைநிலையை பற்றியும் உணர வேண்டும் என்ற ஆர்வம்தான் தத்துவ ஞானம். ஆகவே நாலாவது தளமாக மனிதனுடைய அறிவு உயர்ந்து கொண்டே இருக்கிறது, நிற்காது. முதல்ல உணர்ச்சிகளுக்கு தேவை முடிஞ்சது, அதுக்கப்புறம் இயற்கை அழகை ரசிக்கிறான், அதற்கு மேல இயற்கை ரகசியத்தை உணர முயல்றான். அதற்கு மேல என்ன, நான் யாரு, ஏன் வந்தேன், இவ்வளவுக்கு காரணம் என்ன என்ற தேடும் போதுதான் நான் யார் என்ற ஒரு கேள்வி மனிதனண்ட எழுந்து அன்று தொட்டு இன்று வரையில வினாவை எழுப்பிக் கொண்டவர்கள் தங்களுள்ளாகவே ஆராய்ந்து ஆராய்ந்து அறிவை பற்றி உணர்ந்தோம், இறைநிலையை பற்றி உணர்ந்தோம், தெளிய எழுதி வைத்தார்கள். அவர்கள் உணர்ந்த தெளிவை அதற்கு பின்னால அதை பின்பற்றி வந்தவர்கள் படித்தவர்கள் அந்த நிலையிலேயே உணர முடியாது, ஏதோ ஒவ்வொரு விதமான கற்பனையாக அவர்கள் எழுதியுள்ள வேதங்களை உண்மைகளை ஒவ்வொரு வகையிலும் உணர்ந்தவர்கள் அவரவர்களுக்கு தகுந்தவாறு திருப்பிக் கொண்டார்கள். அது கர்ண பரம்பரையாக இருந்த எழுத்துக்கள் நாலாவட்டத்தில் அவரவர்களுடைய தேவைக்கு தகுந்தவாறு மாற்றமும் செய்து கொண்டாங்க, சொர்க்கமும் வச்சாங்க, எடுக்கவும் எடுத்துட்டாங்க. அதனால இப்ப எந்த வேதமும் திருத்தப்படாத இன்று அவர் எழுதின மாதிரி இருக்கிறது என்று யாருமே கூற முடியாது, நம்பவே முடியாது. இந்த உண்மை யார் ஒருவர் அந்த நிலைக்கு போய் இறைவனையும் அறிவையும் உணர்றார்களோ அவர்களுக்குத்தான் எந்த இடத்துல யார் என்ன தவறு செய்திருக்கான்னு தெரியும். ஆனா அதை எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கிறதா இவனுடைய வேலை? எல்லாரும் உணர்வதற்கு வழிகாட்டுவதே தவிர அதை எடுத்து காட்டி ஒரு அவமானப்படுத்த வேண்டியது இல்லை. அந்த முறையில நான் யார் என்ற வினா எழுந்து விட்டால் அதற்கு முடிவு காணும் வரையில மனிதனுடைய அறிவு அமைதி பெறாது. மலையிலே தோன்றினாலும் ஆறு, அது கடலை அடையும் வரையிலே அமைதி பெறாமல் வழிநெடுக ஓடிக்கொண்டு கூட்ட கோளம் இன்னும் அணைக்கட்டு எல்லாவற்றையும் நிரப்பிக் கொண்ட பிறகு கூட ஓடிக்கொண்டே இருக்கிறது. கடலிலே போய் சேரும் வரையில, கடல்ல சேர்ந்த பிறகுதான் நிலைக்கிறது. அதுபோல அறிவானது எங்கே சுழன்று உயர்ந்து கொண்டே போனாலும் கூட தன்னுடைய மூல நிலையாக உள்ள பரபிரம்மம் சிவம் ஆதி அனாதி என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருளோட கலப்புறும் வரையில, அது ஒன்றாகும் வரையில அது நிற்காது. அப்படி நிற்காத போது என்னென்ன கிடைக்கிறதோ அதையெல்லாம் பற்றி பற்றி எந்தெந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வழியெல்லாம் ஓடி ஓடி பல திசை மாற்றங்கள் ஏற்பட்டதுதான் இன்று மனித வாழ்வில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும். இது இந்த குழப்பங்கள் தீர்ந்து தெளிய வேணுமானால் நான் யார் என்ற வினாவுக்கு சிந்தனை ஆற்றல் பெற்ற மக்கள் அத்தனை பேரும் விடை காண வேண்டும். ஐயோ, அது பெரிய தத்துவத்தை எப்படி எல்லாரும் உணர முடியும் என்று எண்ணுகின்றீர்களா? யாராக இருக்கிறீர்களோ நீங்கள் உங்களையே உணர வேண்டியதானே அது. அறிவாதானே இருக்கிறோம் நாம்,
அப்ப அறிவு என்பது எது என்று உணர்வதற்கு என்ன சிரமம்? அது இந்த உலகம் நாம் பார்க்கிறமே பொருட்கள், அதை விட எளிது அதை உண்மையை உணர்ந்து கொள்வது. வையத்து வானம் நனியதுடைத்து என்று வள்ளுவர் கூறுகின்றார். இந்த வையம் உலகத்தை நாம் பார்க்கிறோமே தெரிந்து கொள்றமே உலக பொருட்களை, அதை விட இன்னும் நெருங்கியது இன்னும் சுலபமானது வானம். அணுநிலையும் மெய்ப்பொருளும் என்பதை வான் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு சுருக்கமாக ஒரு விளக்கம் நான் கொடுக்கிறேன். இது பல தடவை இதே விளக்கம் கொடுத்திருக்கிறேன். நான் புதிதாகவும் சிலர் சேர்ந்திருக்கிறதுனால அதையே திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்க. நான் யார் இந்த விளக்கத்துக்கு விடை காண்பதற்கு இரண்டு மூன்று வகையில நாம் அணுகணும். அந்த அணுகுமுறையை தான் நான் சுலபமாக்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறான் அல்லவா, பொருள் நிலையது நிகழ்ச்சி நிலையது என்று தெரிந்து கொள்ளணும். முதல்ல எந்த பொருளை எடுத்தாலும் இது பொருளா நிகழ்ச்சியா என்று தெரிந்து கொள்ளணும். இதோ இது ஒரு பழம், ஆரஞ்சு பழம் என்று வைத்துக் கொள்ளும். இது பொருளா நிகழ்ச்சியா என்ற கேள்வி எழுப்புவோம். பொதுவாக எல்லாரும் பெரும்பாலும் பொருள் என்றுதான் சொல்லுவோம். ஏனென்றால் மொழி வழக்கு எதை தொட்டு பார்க்க முடிகிறதோ, எதை கண்ணால் பார்க்க முடிகிறதோ அது தோற்றம், அது பொருள் என்று சொல்வது மொழி வழக்கு. ஆனால் உண்மையிலே இது பொருளா என்று ஆராய்வன் புலனறிவை தாண்டி விஞ்ஞான அறிவுக்கு போகணும். விண்ணறிவு இத எரிய நெருப்புல போடுறோம், கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சு சாரமெல்லாம் போய் கருகி காய்ந்து சாம்பலாகி பழம் போச்சு. என்ன ஆயிட்டு பழம்? பழம் எரிந்து அழிந்து மறைந்து போயிட்டு சொல்றோம். உண்மையிலேயே பழம் போயிடுதா? இல்லவே இல்லை. பழம் என்பது உணர்ந்து கொண்டா பழம் ஒண்ணு கூட பழமே போகலை. எப்படின்னா பல கோடி அணுக்கள் ஒன்று கூடி நெருங்கி இயங்கி ஒரு காட்சி வடிவமாக ஒரு டிராமா இந்த பழம் என்ற வடிவத்தில் இயங்கிக் கொண்டிருந்தன. இப்பொழுது அந்த பழம் என்ற உருவம் மறைந்து விட்டது. பழமாகி இயங்கிக் கொண்டிருந்த அணுக்கள் அழிந்து விட்டனவா என்றால் இல்லை. அப்ப என்ன நேர்ந்தது நெருப்புல போட்ட போது? நெருப்புல போட்ட உடனே ஒவ்வொரு அணுவும் அதனுடைய முழு விரைவில் இயங்க ஆரம்பிக்கிறது இந்த ஷூட்டினால. அப்ப விரிவடைகிறது, ஒன்றுக்கொன்று இடையில போதிய அளவு சுத்த வெளி வெளி ஏற்பட்டு விடுகிறது. ஆகையினால முதல்ல காற்றுல மிதக்கிறது, அதன் பிறகு இன்னும் மறைஞ்சே போகும். ஒரு அணு கூட அழிவே இல்லை, அழிவும் முடியாது. அதான் சாகா காலம்னு சொல்லுவாங்க. வேகாத்தலை என்று பிரம்மத்துக்கும் சக்திக்கு சாகா கால் என்றும் சொல்வதும் சித்தர்களுடைய மரபு. சாகாத்தலை என்றா எப்பொழுதும் அழியாதது. சுத்தவெளி, சுத்தவெளி அழியுமா? எப்பொழுதும் அழியாதது. அத ஒரு ஆழ்வார் பேசுற போது, நன்றா ஞானம் கடந்து போய் நல்லுமிரியம் எல்லாம் ஈத்து ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் பாழ் உழப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து என்று சொல்ல, உழப்பில் அதனை அழியாத உண்டு. அதுதான் சாகாத்தலை. வேகாத காலம் என்றால்
அதில் இருந்து அணுவாக அதனுடைய ஆற்றலே நுண்ணிய இயக்க மூலக்கூறாக தோன்றியது. அதை அழிப்பதற்கு வேற எந்த சக்தியும் இல்லவே இல்லை. ஆகையினால அதை மாற்ற முடியாது, அதை வேக வைக்க முடியாது, அதை ஒரு பக்குவப்படுத்த முடியாது. அது அதுதான், அதை விட வேற ஒன்றுமே இல்லை. அதை விட பெருசும் இல்லை, அதை விட சிறுசும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில். அத்தகைய ஆற்றல் பெற்றது பரமாணு. ஐயோ, வாழைப்பழம் பெருசா இருந்தே அணு சின்னதா இருக்கிறேன் என்று சொல்லலாம். வாழைப்பழம் என்றது பெரிய ஆளு, பல கோடி பரமாணுக்கள் கூடிய கூட்டுதானே வாழைப்பழம். நான் மரத்தை, இந்த மரத்தை விட பெருசு இல்லைன்னா ஒரு தோப்பை காண்பிச்சு இது பெருசா இல்லையான்னு கேட்டா பல மரங்கள் சேர்ந்தது அது. அதே போல ஆகையினால இப்ப அந்த பரமாணு என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதனுடைய கூட்டுதான் இந்த பழம் என்று தெரிந்து கொள்ளும். இப்போ பழம் என்ற காட்சி தானே தவிர இந்த காட்சி பரமாணுக்கு சேர்ந்து ஒன்று கூடி இயங்கும் காட்சி பழம். அப்ப இந்த பழம் என்பதை ஏன் நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடாது? பரமாணுக்கள் கூடிய ஒரு நிகழ்ச்சி, பல கோடி அணுக்கள் ஒன்று கூடி இயங்கும் காட்சியாக இயங்கும் ஒரு டிராமா தான் பழம். அப்ப பழம் என்பது பொருள் அல்ல, பல கோடி அணுக்கள் கூடியது நிகழ்ச்சி. ஆனால் அந்த பரமாணு பொருளா என்று பார்ப்போம். பொருளுக்கு இயக்கத்துக்கு ஒரு சாமியம் உண்டு. எந்த பொருள் விரைவு கொண்டு இயங்கிக் கொண்டே இருக்கிறதோ, அசைந்து கொண்டிருக்கிறதோ, எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ தன்னுடைய தன்னுடைய நிலையில அது நிகழ்ச்சி என்று பெயர். அந்த பொருளில் இருந்து அசைவையும் மாற்றத்தையும் கழிச்சுட்டா மிச்சம் என்ன இருக்குமோ அதான் பொருள். அப்ப பரமாணுவில தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டிருக்கிறத அதை நிறுத்திட்டோன்னு வச்சுங்க, வெளியோட வெளிதான். கடல்ல அலைய நிறுத்திட்டா என்ன ஆகும்? கடல். அது போன்ற சக்தி என்ற பரமாணுவை நிறுத்திவிட்டோம் என்று சொன்னா அது சிவம் என்ற பூரணத்தில ஒன்றாகிவிடும். அங்கே அசைவில்லை, மாற்றம் இல்லை, அதுதான் பொருள். பொருளில இருந்து தோன்றியது நிகழ்ச்சி பரமாணு. இது நிகழ்ச்சியின் தொடர் நிகழ்ச்சி. பல நிகழ்ச்சிகள் ஒன்று கூடி ஒரு தொடர் நிகழ்ச்சி தான் பழம். இவ்வாறு பிரபஞ்சத்தில் நீங்கள் காணக்கூடிய எந்த பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள், தோற்றத்திலே ஒரு உருவம், அது புலனறிவு. அந்த தோற்றத்தை கடந்து விண்ணறிவுக்கு போவோம், எல்லாவையும் பரமாணுத்தான். எல்லா தோற்றங்களும் ஆல் அப்பியரன்சஸ் ஆர் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் என்ற சூத்திரத்துக்கு வந்துடும். அப்ப எனர்ஜி பார்ட்டிகள் என்று சொல்லக்கூடிய விண் என்பது என்ன என்றால், அது சுத்தவெளி என்று மெய்ப்பொருள் என்று கூறத்தக்க ஒன்று சிறு அளவு துணிக்கப்பட்டு தன்னாற்றல் நாயே சுழந்து கொண்டிருப்பது. அந்த ஆற்றல் நின்றுவிட்டால் வெளி, அந்த இயக்கம் இருக்கும் போது அணு. அப்போ பொருள் என்று கூறுவது இப்போ அதுதான் பொருளாயிற்று. எல்லாவற்றையும் கழித்து விட்டு பார்த்தால் சுத்தவெளி மெய்ப்பொருள் ஆதி அனாதி அதுதான் பொருள். இப்ப இதை பொருள் என்று இதுவரையில கூறி வந்தோமே, இப்போ உண்மையான பொருளை நாம் கண்டுவிட்டோமே, இதை எப்படி மாற்றிக்கொள்வது? இதை பொருள் என்று கூறக்கூடிய மக்கள் எல்லாரையும் போய் ஐயா ஐயா இது பொருள் இல்ல, வாங்க வாங்க வாங்க, அந்த சுத்த வழிதான் பொருள் என்று அவங்களாண்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அதனால மொழி வழக்கிலே உள்ள பொருள் என்ற வார்த்தையே எல்லாருக்கும் அப்படியே விட்டுடுங்க. ஆனா உண்மையாக எது பொருள் என்று கண்டுபிடித்தமே அந்த பொருளுக்கு மெய்ப்பொருள் என்று பெயர் வச்சுக்குவோம் என்ற போது, உண்மையான பொருள் கண்டுபிடித்த பிறகு அதுக்கு மெய்ப்பொருள் என்று பெயர் வச்சுட்டாங்க
இதெல்லாம் சாதாரணமாக. அப்ப இது என்ன பொருள்? பொய்ப்பொருள் தான். அதான் வள்ளுவர் பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் மருள் என்று கூறுகின்றார். இது பொருள் அல்ல, நிகழ்ச்சி. இந்த பிரபஞ்சம் தோற்றங்கள் எல்லாம் பொருளே அல்ல, நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பொருள் என்று கூறுவது மருள், மாயை, மயக்கம் என்று கூறிவிட்டு அடுத்த கவியில பிறப்பெனும் பேதமை நீங்கிட சிறப்பெனும் செம்பொருள் காண்பதறிவு. பிறப்பு அதாவது தோற்றம், இந்த தோற்றத்தையே பொருள் என்று கூறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பேதமை அறிவு இருக்கிறதே, பேதித்தது. அந்த அறிவு பிறப்பெனும் பேதமை நீங்கிட சிறப்பெனும் செம்பொருள் காண்பதறிவு. அதிலே சிறப்பாக அமைந்த மெய்ப்பொருளை கண்டுபிடிப்பதுதான் அறிவு என்றால், இதுக்கு சிறப்பாக மெய்ப்பொருள் சுத்த வெளிதான். இப்ப இது மூன்மையும் உணர முடியும். இந்த பழத்தில இருந்து சுத்த வெளி என்ற ஆதி நிலை, அது இயங்கி அணுக்களாகிய நிலை, அணுக்கள் இணைந்து இந்த தோற்றமாக பழமாக இருக்கக்கூடிய நிலை, இந்த மூன்றை உணர்ந்தா பார்வைக்கு பழம், விஞ்ஞான அறிவுக்கு அணுக்கள், விஞ்ஞான அறிவுக்கு சுத்த வெளிதான். இந்த பார்முலாவை வச்சுக்கிட்டு நீங்க சூரியனை பாருங்க, சந்திரனை பாருங்க, மலையை பாருங்க, கடலை பாருங்க, கல்லை பாருங்க, முள்ள பாருங்க, எல்லாமே தோற்றத்திலே பல வேறுபட்ட பெயர்களுடைய ஒன்று. ஆனால் விஞ்ஞான அறிவுக்கு எல்லாமே விண் தான், பரமாணுக்களுடைய சேர்க்கை தான். மெய்யறிவுக்கு சிவமே தான் பரமாணுவாக இருந்து கூட்டிலே அந்த பொருளாக இருக்கிறது என்ற போது, இந்த மூன்று நிலைகளையும் எந்த பொருளிலேயும் பார்க்க வல்லவன் எவனோ அந்தந்த பொருளிலேயே சிவனை காண்கிறான், மெய்ப்பொருளை உணர்கிறான். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கணக்கு சரியா போச்சா? இப்போ வள்ளுவர் குறளுக்கு அந்த முறையில நாம் பார்க்க தெரிந்து கொண்டால் எந்த பொருளையும் வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி கண்ணம் பாரதி என்ற ஒரு பெரியார், அவர் பார்த்தார், காடும் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொன்னார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொல்லி பார்த்தார். கடலானாலும் மலையானாலும் அணுக்களுடைய கூட்டம், இன்னும் அணுக்களுடைய கூட்டம் தான். கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் ஜாதி. காக்கை குருவி நானெல்லாம் பசி, வெப்பதற்பு ஏற்றம், இதுல எல்லாம் உணர்ச்சி வரப்பட்டு உருவங்கள்ல நாங்கள்லாம் ஒண்ணு என்று உயிரினம் என்ற ஜாதியில சேர்ந்தவங்க நாங்க என்று சொல்றோம். அந்த மாதிரி இது என்ன ரொம்ப கஷ்டமா இப்ப தெரிஞ்சுக்கொண்டது? சாதாரண பொருட்களை பற்றி அறிகிறத விட விண்ணறிவு, பர அறிவு சுலபம் தானே? அததான் வள்ளுவர் சொல்றாரு, ஐயத்து நீங்கி அறிவார்க்கு வையத்து வானம் நனியதுடைத்து என்று. அந்த நிலையில இருந்து பாருங்க, இந்த உடலை எடுத்துக்கொள்ளுங்க. உடல் என்பது என்ன? பல கோடி அணுக்கள் கூடிய கூட்டு. அணுக்களோ பிரம்மத்தினுடைய அசைவு நிலை. பிரம்மத்தின் பிரம்மம் அசைவு நிலையில அணுவாகி இந்த உடல் நிலையில இந்த காட்சியாக இருக்கிறது. அதன் பிறகு உயிரை எடுத்துக்கொள்ளுங்க. உயிர் பரமாணு என்பதுதான் உடலுக்குள்ளாக உயிரா இருக்கிறது. அது இயக்கத்தை கழித்து விட்டு பார்த்தால் பிரம்மம் தான். பிரம்மமே தான் உயிராகவும் இருக்கிறது. அதற்கு மேல அறிவை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஆற்றல் இயக்கமாக சுத்த வெளியில முற்றறிவாக இருந்ததோ அதே அறிவு அங்க பாருங்க. அசேதன பொருட்கள் என்று சொல்லக்கூடிய உயிரற்ற பொருட்கள்ல அமைப்பு, தன்மை, இயக்க ஒழுங்கு என்ற மூன்று தன்மையோடு அறிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா பொருளிடத்திலையும் நியதி தவறாம ஜீவன்களிடத்தில் உணர்தல், இன்ப துன்ப அனுபவம் ஒன்றுக்கொண்டு உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்தல் என்ற போது ஜீவன் என்ற இடத்துல உள்ள அறிவு,
மனிதனுடைய இடத்துல மன உயிர் என்ற உட்பொருள், அதற்கும் மூலமான பிரம்மம் என்ற மூன்றையும் அறிவின் மூன்று நிலையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மனிதனுண்டு. அப்ப அறிவில்லாத பொருள் எது? இயக்கம் இல்லாத எந்த பொருளும் இல்லை. ஆகவே இயக்கம் எங்க இருக்கிறதோ அதெல்லாம் அறிவுதான். ஆகவே நீங்கள் பார்க்கும் பொருளெல்லாம் அந்த இயக்கத்துல வால்யூம் இருக்கிறதே பருமன், அந்த பருமனே பல கோடி அணுக்களால் ஏற்பட்டது. அந்த அணுக்கள் இயங்கி பெற்ற தன்மை தான் அந்தந்த பொருளுக்கு ஒரு தன்மை. அதன் பிறகு அந்த அணுக்களிலே உள்ள அறிவு, அதாவது அலை இயக்கம், அதனுடைய உணர்தல் தன்மை, ஷயத்தன்மை, ரெகுலாரிட்டி, எந்த பொருளுக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு நாம் நினைக்கிறோம். ஒரு சின்ன கல் இருக்குது, அந்த கல் ஒண்ணு இல்லை, அசைவன பொருள். ஆனா அந்த கல்லை எடுத்து விழுங்கிட்டு பாருங்க, அது எங்க பொத்தல் பண்ணணுமோ பண்ணும். அதனுடைய ஆக்ஷன் என்ன உண்டோ அதனுடைய இது, அது வேலை செய்யும். ஒரு துளி மணித்தம் சும்மா வச்சிருந்தா சும்மா இருக்கும், ஆனா வாயில போட்டா என்ன ஆகும்? அதுல உள்ள கான்சியஸ்னஸ், அதுல உள்ள அறிவு, அதனுடைய தன்மை உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த பொருளோடு சேர்ந்ததோ அந்த பொருள் தன்மைக்கு ஏற்ப தன்னுடைய தன்மையை அதற்கு விட்டு அதற்கு இதற்கும் ஒரு உறவை ஏற்படுத்தும் போது ஒரு பெரிய மாறுதல் வருது. இதுதான் அறிவு. இவ்வாறு எந்த பொருளிலேயும் என்னை காண வல்லவன் அவனோ எவனோ, அவனை நான் எப்பொழுது நீங்குவதில்லை, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை என்று பகவத்கீதையில ஒரு அறிவாளி கூறியிருக்கிறார். எனவே அந்த முறையில பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க, எந்த பொருளையும் நீ அந்த சிவனை காண முடியுதா இல்லையா பாருங்க. எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் பாருங்க, பேனாவும் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த உருவத்துல பேனா, விண்ணறிவுக்கு அணுக்கள், அந்த அணுக்களோ எல்லாம் வல்ல இறைவன் சக்தியாக இயக்கமாக எழுந்த நுண்ணியக்க மூலக்கூறு. முடிஞ்சு போச்சு. சாதாரணமான புலனறிவோட மாத்திரம் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கூட இன்னும் இந்த விளக்கத்தை கொண்டு போகலாம். நீ யாருப்பா? நான் மனிதன். எங்க இருந்து வந்த? யோசித்து பார்க்கறேன். உங்களுடைய அப்பா அம்மா தான் என்ன பெற்றாங்க. சரி, அவங்கள இருந்து நீ வந்த. அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அவங்க அப்பா அம்மா. அப்ப அவன் எங்க இருந்து வந்தான்? அது ரெண்டு ஒரு ஜீவன்ல இருந்துதான் வந்திருக்கும். அப்படியே போனா கால்நடைகளை தாண்டி, ஊர்வனை தாண்டி, புழு, இன்னும் ஓரறிவாக உள்ள தாவரம், தாவரத்தில் உள்ள செல்கள், அதுல உண்டு அணு, பரமாணு. பரமாணு எங்கிருந்து வந்தது என்றால் எல்லாம் வல்ல இறைநிலை என்ற சுத்தவழி. அந்த சுத்தவழி என்ற பரத்திலே இருந்து அணுவாக தோன்றி அவை இணைந்து பிரபஞ்சமாகி அதிலிருந்து ஓரறிவாகி ஐயறிவு வரைக்கும் வந்து ஆறறிவு மனிதனாகி வந்து பல கோடி பிறவிகளை தாண்டி இங்க வந்திருக்கிறோம்னு சொன்னா, சிவம் என்ற நிலையில இருந்து இவன் என்ற நிலை வரைக்கும் எங்கேயாயிலும் விடுபட்டு இருக்குதா இயக்கம்? அப்போ வேறியா? அவனேதான் அடைந்த மாறுதல். இது போல எந்த பொருளை எடுத்து பார்த்தாலும் இந்த பரிணாமத்தில ஒரு கதையை விளக்குவதுதான் ஒரு பொருள். எந்த பொருளும் அதான் தத்துவமசி, அது நீயாக இருக்கிறாய். எதை எடுத்து பார்த்தாலும் சரி, அதுதான் நீயாகவும் இருக்கிறாய் என்ற பொருள். ஆகவே அந்த முறையில பார்த்தாலும் சிவன் தான் நானாக இருக்கிறேன் என்ற உணர்வு உண்டாகும். நான் சிவமாக இருக்கிறேன் என்பது உணர்ந்த பிறகு அந்த வார்த்தை வராது. சிவன்தான் நானுமாக இருக்கிறான் என்ற வார்த்தை. இதை ஒரு ஹியூமராக ஒரு புலவர் பாடியிருக்கிறார். அதாவது பஜனை செய்து கொண்டிருக்கிறார்கள் வைணவர்கள். அந்த இடத்துல ஒரு சைவன் ஓடி வருகிறான். மழை, அதனால தாங்க முடியல, குளிர், ஒண்ட வேணும். இப்ப வந்து வைணவர்களும் சைவர்களும் ஓரளவுல ஒத்து வர்றோம்.
அவர் காலம் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுவாங்க. அந்த காலத்துல வைணவத்துக்கும் சைவத்துக்கும் போராட்டம் நடந்த காலம். இந்த சிவா என்று யாராவது சொன்னா அந்த சத்தம் காதல கேட்டுட்டா பாவம்னு சொல்லி அம்மாதிரி சத்தம் வரும்போதெல்லாம் அது காதல கேட்காத இருக்கணும்னு காதல ரெண்டு குண்டலம் மாட்டி அதுல சலங்க வச்சுட்டு எண்ணுக்குவான். அந்த மாதிரி இருந்த ஒரு வெறுப்புடைய காலம். அந்த புலவன் ஓடி ஓடி வர்றான், உள்ள நுழைஞ்சா உதைப்பாங்க, திருநூறு போட்டுக்கிறான், அவன் பண்ணிருக்கான், இவன்லாம் உதைப்பான். உடனே அந்த மலையில எல்லாத்தையும் அழிச்சுட்டான். அழிச்சிட்டு உள்ள நுழைகிறான். கண்ணபுரமாலே என்று சொன்னான், கூவிக்கிட்டு வந்தான். டேய், இவன் வந்து ஒரு வைணவம் போல இது, வாருங்கள் வாருங்கள் என்று உள்ள விட்டாங்க. உள்ள வந்து உட்காந்துட்டான். கடவுளிலும் நீ அதிகம்னு சொன்னான். அதாவது கடவுள்னா சிவம், சிவனை விட நீ பெரியவன் அண்ணா. ஆஹாஹா, நல்ல பழுத்த பயணம் அண்ணா என்று எல்லாரும் அவனை நோக்கி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னிலும் நீ அதிகம் நேட்டான் கட்சியில. அதாவது உன்னிலும் நான் அதிகம், கடவுளிலும் நீ அதிகம், உன்னிலும் நான் அதிகம்னு சொன்னான். கண்ணபுரமாலே, கடவுளிலும் நீ அதிகம், உன்னிலும் நான் அதிகம், உன்னை விட நான் பெரியவன். எல்லாரும் வீழ்ச்சி பார்க்கிறாங்க, என்னடா இது, அகம்பாவம் பிடிச்சவனாக இருக்கிறான். கடவுளை அதாவது எல்லாம் வல்ல விஷ்ணுவை விட இவன் வந்து உயர்வன் சொல்றானே நேட்டு அடியே கையாம அடிச்சுட்டு எல்லாரும் அவசரப்படாதீங்க சொன்ன. ஒரு சிவனுக்கு ஒரு பிறப்பு, உன் பிறப்போ பத்து, என் பிறப்பை எண்ணத் தொலையாதே. சிவனுக்கு அவன் அன்னைக்கு எப்படி இருந்தானோ இப்படிதான் இருக்கிறான், ஒரே பிறவியோடு தான் இருக்கிறான். வைணவனுக்கு அதாவது விஷ்ணுவுக்கு மச்ச கூர்ம வராக நரசிம்மம்னுட்டு பத்து பிறவி வந்துருத்த இல்லையா, அதை வச்சு உன் பிறப்பு பத்து, அதனால கடவுளினும் நீ அதிகம்னு சொன்ன. என் பிறப்பு எண்ண துறையாது, எத்தனை கோடி நீ எனக்கே தெரியாது, அதனால உன்னை விட நான் பெரியவன். இந்த மாதிரி ஒரு கருத்தை புலவன் ஒருத்தன் இந்த பிறவியினுடைய நீளத்தை வச்சு பாடியிருக்கான். நாம் அந்த பிறவியினுடைய நீளத்தை மறந்துடும். இன்னொரு புலவன் பாடுறான், என்னை ஈண்டெடுத்த தாய்மார்கள் கொடுத்த முளைப்பால் அனைத்தும் கூட்டில் பாலாழியும் சிறிதாம். இந்த உலகத்துல நான் எத்தனை பிறவி எடுத்தேன்னு எண்ணி பார்க்கிறேன், அது என்னால அந்த பிறவியை எண்ணி பார்க்க முடியல. ஆனா எடுத்த ஜென்மங்களோரும் என ஈர்ந்தெடுத்த தாய்மார்கள் கொடுத்த முளைப்பால் அனைத்தையும் கூட்டி பார்த்தேனே ஆனால் இன்றைக்கு பார்க்கடல் என்று சொல்றாங்களே அது சிறியது, அதை விட அதிகமா தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி சில கணக்குகள் போடும்போது வியப்பா இருக்கும். உதாரணமா, நமக்கு இருதய துடிப்பு என்பது 72 தடவை இருதயம் ஒரு அதாவது அதனுடைய துடிப்பு அழுத்து விடும், சுருங்கி விரியும். ஒவ்வொரு தடவைக்கும் 4 அவுன்ஸ் ரத்தத்தை பம்ப் பண்ணும். ஒரு தடவைக்கு 4 அவுன்ஸ் சொன்னா 4 தடவை அடித்த உடனே 1 பவுண்ட் வந்துருமா என்ன? அப்போ ஒரு நிமிடத்துக்கு 18 பவுண்ட் ரத்தத்தை இந்த இருதயம் பம்ப் பண்ணும். அப்படி கணக்கு போட்டாங்க, ஒரு நாள் முழுக்க எவ்வளவு பம்ப் பண்ணுது இந்த இருதயம்னு பாக்குற போது 11 டன் ரத்தத்தை இந்த 7 இருதயம் பம்ப் பண்ணியாங்க. கணக்கு ஒன்றும் தவறில்லை, ஆனா 11 டன் ரத்தம் சொன்னா பிரமாதமா இருக்கு. அதே போல அவன் கணக்கு எடுக்கிறான். இந்த கணக்கை வச்சுக்கிட்ட ஒவ்வொரு ஜென்மத்துக்கு ஒரு நாளைக்கு குடிச்ச பால் எவ்வளவு இருக்கும், அந்த மாதிரி 3 வருஷத்துக்கு எவ்வளவு குடிக்கிறது, இத்தனை குடம், அந்த மாதிரி நான் எடுத்தது இத்தனை கோடி ஜென்மங்கள், அத்தனை கோடிய ஜென்மங்களுக்கும் அத்தனை குடம் கணக்கு பண்ணா இன்னைக்கு இருக்கிற பாலாழி சிறிது தான் இருக்க முடியும், சின்னதா தான் இருக்க முடியும் என்று பாடுறான் புலவனுடைய கண்ணோட்டத்தில்.
அந்த முறையிலே நம்முடைய ஜென்மம் நேரம் உடையது. அதையெல்லாம் பார்க்கிற போதுதான் விரிந்த பிரபஞ்சத்தை பார்க்கணும், நோக்கி நீண்டு வரக்கூடிய பிறவித்தொடரையும் பார்க்கணும். நான் இப்ப எங்க இருக்கிறோம், இன்னும் பின்னால எங்க போறோம் என்பது மாத்திரம் மனதில் வைத்துக் கொண்டுமானா சாதாரண இன்னைக்கு ஏதோ பெருசு பெருசா நினைக்கிறமே. நான் இந்த பரீட்சையில நான் பாஸ் பண்ணிட்டேன்னா அப்படிதான் அவ்வளவு பெரிய ஆளாயிடுவேன் கற்பனை பண்ணுவான். பரீட்சை பாஸ் பண்ண பிறகு கூட முன்னேறதான் இருப்பான். இன்னொரு பரீட்சை பாஸ் பண்ணா அல்லது இதுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும்னு இருப்பான். சரி, வேலை கிடைச்சி போச்சுன்னு வச்சுங்க, இங்க வேலை நாம உழைச்சி தானே சம்பளம் வாங்க வேண்டியதா இருக்குதுங்க. உழைக்காதையே சம்பளம் வாங்கறதுக்கு என்னதான் பார்ப்பான். அப்படியே நிறைய கிடைச்சதுன்னு வச்சுங்க, அதை விட இன்னும் எவ்வளவு கிடைக்கணும் தான் போவோம். அதனால மனிதனுடைய மனம் அவ்வளவுதான், என்றைக்காயினும் எனக்கு கிடைச்சது போதும், இனி என்ன வேணும், என் உடல் இவ்வளவுதான், என் குடலும் அவ்வளவுதான், என் வாழ்நாள் இவ்வளவுதான், அது வரைக்கும் வேண்டியது இருக்குது. இந்த பிரபஞ்சத்துல 1000 கோடி ஆனந்தம் அடங்கி இருக்கின்றன, இவ்வளவு நான் அனுபவிச்சா போதும், இன்னும் என்ன வேணும், ஆகையினால எனக்கு இது இருக்கிறதே போதும்னு என்னைக்கு மனிதன் என்றானோ அன்னைக்குதான் திருப்தி அடைவான். அது கிடைத்தால் நான் சந்தோஷம் அடைவேன் என்று கண்டிஷனல் சாட்டிஸ்பாக்சன் ஒருவன் வச்சானே, ஆனால் அவன் சாவர வரைக்கும் திருப்தி என்பது அடையவே முடியாது. அதனால கண்டிஷனல் சாட்டிஸ்பாக்சன் என்பது இருக்க முடியாது, அது வரவே வராது. இன்னைக்கே இருந்தால்தான், இன்னைக்கு கணக்கெடுத்து பார்ப்போம் நமக்கு என்ன குறைவு, இவ்வளவு ஆனந்தமாகத்தான் இருக்கிறோம். உழைக்கிறது என்று சொன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் தானே, அதை பயன்படுத்த வேண்டியது தானே செய்வோம் என்ற அளவில் உள்ளதை உள்ளவாறு ஒப்புக்கொண்டு இயங்கி நாம் வாழ்க்கையில நிறைவு பெற வேணுமானால் இன்று உள்ளபடி நிறைவு பெறணும் மனதில் என்று கூறி இந்த நான் யார் என்ற விளக்கம் கண்டுவிட்ட பிறகு அதே பிரம்மா அதே சிவம் அறிவு என்ற துறையில ஒவ்வொரு அசேதன பொருட்கள் அல்ல சடப்பொருட்கள் என்று கூறக்கூடிய எல்லாவற்றிலும் முறையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு உயிரிலையும் உணர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, மனிதனிடத்திலும் அதாவது சாதாரண பற்றறிவில் இருந்து கற்றறிவுக்கு உயர்ந்து முற்றறிவுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பாதையில ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்துல இருக்கா. ஆகவே நான் உயர்ந்த இடத்துல என்னை அறிந்த இடத்துல இருந்து கொண்டு நான் யாருக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்யக்கூடும், என்ன உதவி செய்யக்கூடும், என்ன வேண்டும், எந்த பொருளை எவ்வாறு இயங்கி நான் பயன் பெற வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்கு அப்பொழுதுதான் மனிதனுக்கு முடியும். அந்த அமைதி என்பது அப்பொழுதுதான் வர முடியும். அப்படி உண்மை அறிந்துவிட்டால் எந்த உயிரும் துன்பப்படும் போது பார்த்து கொண்டிருக்க மாட்டான், இயன்ற வரையில உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்து உண்டாகும். எந்த உயிருக்கும் வேண்டும் என்றே தீமையும் செய்ய வேண்டாம், செய்ய மாட்டான், அதனால ஒழுக்கமும் உண்டாகிவிடும். ஆனால் நான் பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய எல்லா நலன்களுக்கும் நான் பதிலாக என்னுடைய உழைப்பை நல்கி நான் சமப்படுத்துவேன் என்ற எண்ணத்தில் கடமையும் வந்துவிடும். ஆகவே ஒழுக்கம் கடமை ஈகை என்பது இயல்பாக மாறிவிடும். மெய்ப்பொருள் உணர்ந்த அறிவிலே தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். தவம் செய்யறவன் தான் உண்மை உணர்றான், அவன் தான் தன் கருமத்தை செய்வான் சரியாக. அவன் செய்வார் அது அல்லலுக்குட்பட்டு. ஆகையினால அறியாமையினால தவறுதான் செய்வாங்க என்று கூறுகின்றார்கள். ஆகவே அறிவு என்றால அறிவை அறிந்த அறிவுதான் சிறந்த பொருள். அறிவு என்பதற்கு சாதாரண அறிவு என்பதற்கு பொதுவாக அறிந்து கொள்ளும் திறமை என்று சொல்லலாம். ஆனால் அறிவு என்று சொல்வதற்கே அறிவறிந்த தெளிவு, அதுதான் ஞானம் என்று சொல்வது, அது விஞ்ஞானம் என்று சொல்லுகிறோம் என்று இதை உணர்ந்து கொண்டீர்களேயானால் நான் யார் என்ற கேள்வியே இல்லை. நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு மல்லிணைப்பாய் கூடியரு நாட்டமுடனே ஒலிக்கும் ஊன்முடலே வாகனமாம் உள்ளியக்க ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வாழறிவாம் அதுவே நான் என்ற வினா முடிவுறும் என்று கூறி இதை கற்றுக்கொள்வது எளிது. விளங்கி 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 ஆழம் போய்
அதை உங்களாக்கி கொண்டால் அறிவு உங்களுடையதாக இருக்கிறது, நீங்களே அறிவாக இருக்கிறீர்கள். அவனும் அறிவாகவே இருக்கிறான், அவனே தான் நீங்களாக இருக்கின்றீர்கள். உயர்ந்த அளவுல, சிறந்த அளவுல, வளர்ந்த அளவுல வித்தியாசம் இருக்கும், ஆனால் பொருள்நிலையில ஆற்றல வேறுபாடு இல்லை என்று கூறி நீங்கள் அனைவரும் இந்த மெய் விளக்கத்தை தெளிவாக பெற்று உய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு வாழ்த்தி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க.